ஸ்ரே සந்தහාவனස සිහල ஜூම්பாந்தியයට பැமிිණ ඔබ සலுதனா தாசா ஆத ගෞ භිக்கஷ අධ්‍ය ෙන් පெළිගන්නும். ඉතිං வாන්න வாழගේ வாර පරීක්ෂணே சன்ෙන් ெங்க வாල சூதாනம்வாන්නේ துங்கன வாර පரிක්ෂணය වෙන. එනිසා துங்கන வாර පරික්ෂණයේதிී න பாසல் வாරஷண விහதிී வாழ දෙவனப சிහல இக ප්‍රශ්ண පත්த்தරයට. ලට ලකුණු සියයට සීයක් ලබාගනීමට වර්ම ධෛරය ශක්තිය ලැබියවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා ඒවගේම සියයට සක් ලුණු ලබාගැනීම අපේ අපේක්ෂාව ලක්කයක් ඉදිහට තබාගෙන අපි ගොඩක් මහන්සයම උනන්දුවෙන් උත්සාහයෙන් අපි වැට කරනවානං අනිවාරම අපට ජයගන්න පුුවන්. අනිවருக்கு ඉනිදර නාලාහමවැට පෙන ප්‍රාර්ති තරමට සිංහල සූමපිල් කළන්න . உங்கள் அனைவரையும் பிகேஷன் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை தெரியும் அநேகமான பாடசாலைகளிலே தவணை பரீட்சை முடிந்து விட்டது இப்பொழுது மூன்றாம் தவணைக்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் சாரி அப்போ மூன்றாம் தவணையிலேயே மூன்றாம் தவணை பரீட்சையிலே சகல பாடங்களிலும் நூற்றுக்கு நூறு வீ நூறு வீத புள்ளிகளை பெறுவதுடன் இந்த இரண்டாம் மொழி குறிப்பாக விஷயமாக இந்த இரண்டாம் மொழி சிங்கள இந்த வினாத்தாளிலும் நூற்றுக்கு நூறு புள்ளிகளை பெறுவதற்கு உங்களுக்கு அந்த வாரம் கிடைக்க வேண்டும் கிட்ட வேண்டும் என பிரார்த்திப்பதோடு அதனை நாம் ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு நூ நூறு மார்க்ஸ் எடுக்கிறது நம்மளுடைய இலக்கு டார்கெட்டாக வைத்துக் கொண்டு முயற்சி செய்தால் நிச்சயமா அந்த இலக்கை நோக்கி நமக்கு நாறலாம் அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும் சரி அப்ப இன்னைக்கு நம்ம சிங்களத்துல ஏற்கனவே சொல்றது மாதிரி ஆரம்ப இலக்கண பகுதிக்கு போகலாம் சரி இலக்கணமே படிக்கிறோம் வாக்கியங்கள் எழுதக்குள்ள சில சட்டத்திட்டங்கள் வாக்கிய நியதிகள் நமக்கு எல்லாம் தேவைதானே அப்படித்தானே யோ விஷா ஆகவே நம்ம அப்ப அந்த வாக்கியங்கள் எழுதுற அந்த முறைகள் அந்த மெத்தட் மிக முக்கியம் சரியா எல்லாருக்கும் மீன் கறி சுவையா சமைக்க முடியுமா எல்லாருக்கும் பொங்கல்லா சுவையா சமைப்பாங்களா எல்லாரும் வட்லாப்பும் சுவையா போடுவாங்களா அதுக்குண்டு சில சில முறைகள் இருக்கு ஒவ்வொரு கறிக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கிற மாதிரி இந்த வாக்கிய அமைப்புகளும் நிகழ்காலத்துல ஒரு மாதிரி வரும் இருந்த காலத்துல எதிர்காலத்துல எதிர்காலத்துல அப்படி சற்று மாற்றம் பெற்று வரும் அப்போ அந்த இழுவாய் மாற்றத்துக்கு ஏற்பவும் பயனிலை மாற்றத்துக்கு உட்படும் தமிழில் படிச்சிருப்பீங்க ஆகவே சிங்களத்திலையும் அப்படித்தான் நம்ம ஏற்கனவே நம்ம போன கிழமையில மம நான் நான் மமன்றது ஒரு சர்வநாம பத புரோனஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்மள சுற்று பெயர் சொற்கள் பதில் பெயர் சொற்கள் அப்படி எல்லாம் சொல்றாங்க எது சொன்னாலும் நான்ன்றது உங்களுக்கு தெரியும் அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்போ வாக்கியங்கள் எல்லாம் நான் என்ற அந்த தன்மை நிலையில இருந்து தன்மை முன்னிலை படற்கைன்னு படிச்சிருப்பீங்க ஆரம்பிக்கும் உங்கள இருந்து ஆரம்பிக்கும் எங்க இருந்து உங்கள்ல இருந்து அப்புறம் நான்கு அந்த சுற்றுப்பதில் பெயர்ச்சொல் சர்வநாம இருந்து தான் வாக்கியங்கள் ஆரம்பிக்கும் ஆகவே நான் எடுத்து ஒரு எழுவாயாக கொண்டு வாக்கியங்கள் அமைச்சோம் ஓகேயா அப்ப அதுக்கு பிறகு நான்கு அடுத்த வடிவம் மகே எனது அப்படின்னும் வாக்கியங்கள் எழுதினோம் அதில் ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தந்தேன்னு அதுதான் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்ன கீழே உள்ள தமிழ் வாக்கியங்களை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து எழுதுக அதுதான் விஷயம் அப்போ எனது பாடசாலையின் பெயர் இந்து கல்லூரி ஆகும் அப்படின்ட்டு தந்தால் எப்படி எழுதுவீங்க மகே பாசல இல்லை பாசலே நம்ம சரியா கோபிஷா உங்களிடத்தில் வந்து பாசலேன்ற ஒரு சொல் வர இல்லை நான் கவனித்தேன் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களோட பாடசாலையோட பேர் சரி எனது பாடசாலையின் பேர் மகே கேன்னு போடுவாங்க பேர் அது மகே பாசலே வரும் ஓகேயா கம்சியா நீங்கள் எழுதி கொள்ளுங்க சிங்கள ஒரு மொழிதானே மகே பாசலே நாமன் எனது பாடசாலை இப்ப நம்ம படிக்கிறது மகே எனது அப்படின்ற சுற்றுப்பயிற்சி சொல்லுன்னு அடுத்த வடிவம் மகே பாசல நாம இல்ல பாசலே பாடசாலையின் இன்னென்று ஒரு வேற்றுமை உறுப்பு சேர்ப்பீர்கள் தானே அது தந்தி அப்ப மகை பாசலை நாம கம்சியாக்கியான் வாகி பாசலை நாம சிங்களத்துல சொல்லுங்க பாடசாலையிட பாடசாலையில பேரப்பாக மகை பாசலை நாம சிசிலியா கோபிஷா வாகி பாசலை நாம සි මගේ පාසලාස පාසලේ නම මඩ විස ු බාලිකා ජාතික පාසලාල ජාතික පාසලුම්සියා මගේ පාසල නම ශ්‍රරාම කිෂ්ණ ජාතික පාසලසරිගො පාසල පාසල්ලේ නම பாடசாலையின் இன்னொன்று சேப்பம் பாடசாலையின் பெயர் சொன்ன தான் தேசிய பாடசாலை ரைட் அப்ப அது ஓகே அதுல ஏதாவது எழுத அவங்களுக்கு அந்த பாடசாலை பெயர் அந்த ஏதாவது சொற்கள் எழுத தெரியாட்டி சொல்லுங்க எழுதி காட்டுறேன் ஓகேயா நீங்க எல்லாம் சரி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது எனது விளையாட்டு சாரி விருப்பமான விளையாட்டு விெப்பமானத்துக்கு කැමති ரசம பேச்சுவுக்கு எழுத்தி அளும். ப்ියතිරද මගේ ප්‍රියතම கி්‍රரீඩාව. எදි ලටි ප්‍රමාතියලදි කොළන සැරයා මගේ එනදදங்களுக்கு தெரியும் சொல் අடுத்த වடிும்.සාර්නාාවපදය ඊළඟ අගේ තමයි එ කොටස තමයි මගේ. එතකොට මගේ කැමැතිම ඒකට කියන හොඳ ගෞරවානිික වච්චනය තමයිපුදේ. මගේ ප්‍රියතම ලියාගන්න ප්‍රියතම,

காம்சியா காம்சியா ஸ்டுடெண்ட் பிரியத்தம கிரீடாவ நெட்பா என்ன இல்ல இல்ல அதுல விசேஷமா இருக்கும் உண்டு நீங்க எல்லா பூக்களையும் விரும்புறது இல்ல தானே நீங்க எல்லா பூக்களும் விருப்பமா வாழைப்பூ முருங்கப்பூ அது எல்லாத்துக்கும் ஆத்திப்பூ வாழைப்பூ எல்லாம் கருப்பூ சிவப்பூ சளிப்பூ எல்லா பூக்கும் விருப்பமா நெலும் மலா தாமரை மலை நெலும் மலை நாங்க இருக்கிற விளையாட்டு அப்படி எல்லா விளையாட்டும்டா பொதுவாக அந்த நெட்போல் எல்லாம் கேர்ள்ஸ் விரும்புவாங்களே நிறைய நெட்போலுக்கு செல்றதுவன் சரியா மகே பிரியத்தம கிரீடாவது தெல்பாந்தூ அப்படின்னு சொல்ல அடுத்தது எனது அப்பா ஒரு வியாபாரி எப்படி சொல்றது மகே மகே தாத்தா வியாபாரிக்கு தெரியாது மகே தாத்தா வெலன்டிக் சரியா சரி சரி வெளந்தைக்குன்னு சொல்லுவாங்க வெளந்தைக்குன்னு சொல்லுவாங்க அல்லது வியாபாரி க வியாபாரி கி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை எழுதுவோம் ரெண்டையும் எழுதுவோம் கொஞ்ச ரீ தாத்தா வீண்ல வயண தான் போடு இந்த போட்ட வீண்டு மாறும் என்ன யா பாருக்கேக்கி ஏக்கி எங்க எழுதுறா பாரு We'll stop. அல்லது வியாபாரிக்கு இக்குவதிலும் எப்படி எழுதலாம் வேலை அப்படின்னு எழுதுவோம் ரெண்டு ஒன்று தான் சரியா சரி சார் வேலை எனது அம்மா ஒரு இல்லத்தரசி ஆவார் எப்படி சொல்றது கம்சியன் இல்லத்தரசிக்கு தெரியாது சார் இல்லத்தரசிக்கு இயக்கி குருஹி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படித்தான் இது குரு சிம்பிளே மாதிரி வரும்

ருகணியன்றதுக்கு மத்தனி வரும் சாரி மூர்தஜனின்னு சொல்லுவாங்க தெரியணி அண்ணி ருகணி ருகணி ஏக்கி ஓகேயா ஓகே சார் சரி எனது அம்மாவோர் இலத்தரசி அடுத்து ஐந்தாவது வாக்கியம் தான் ட்விஸ்ட் அதுதான் கொஞ்சம் எல்லாரும் குழப்புறதுன்னு எனது எதிர்கால இலட்சியம் ஒரு வைத்தியராக வருவதாகும் அப்பொழுதெல்லாம் ஐந்தாவது போட்டு இதெல்லாம் இந்த உலகலுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு எல்லாம் மொழி பெயர்ப்புக்கெல்லாம் இப்பவே பழகினா லேசின என்னது எதிர்கால இலட்சியம் மகே படிக்கிறது நம்ம மகேதானே மகே என்னது எதிர்கால இலட்சியம் அநாகத்த பலாபுரத்துவ அதுதான் அம்பிஷன் அநாகத்து நான் எழுதுறது தானே காம்சி நான் மௌசால் எழுதுறது நீங்க சரி எழுதிக்கொள்ள மகை அநாகத்தை பலாபுரத்துவ அநாகத்தை பலாபுரத்துவ வைத்தியராக வருவதாகும் வைத்தியரைக்கு இம்மை அப்ப வய எழுதக்குள்ள கொம்பு ரெண்டு போடணும் அதை போட்டு எண்ணெய் போட்டா வையா வைத்தியக் வைத்தியக் வீமை ஆகுவதாகும் இதெல்லாம் பாடமாகிக் கொள்ளணும் ஓகே காம்சியா அப்போதான் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னடா சரியா சொல்லலாம்

அப்படிதானே காம்சியா நீங்க ஒரு வைத்திய ஆண் வைத்தியரை வர முடிய சான்ஸ் இல்லைன்னா வாய்ப்பில்ல ராஜா அப்ப நீங்க வைத்திய ஏக் ஏன்னா வைத்தியராத்தான் வரணும் வைத்தியர்னு பொது பேர்லாம் தமிழ்ல சொல்றது ஆனா சிங்களத்தால வைத்திய ஏக்ன்னு சொல்லுவாங்க லேடி டாக்டர் அதான் இதா அவங்களோட எதிர்கால எழுச்சியம் காம்சியா அண்ணாத்த பலாபுரத்து ஓகே

அக்காவி சான்ஸ் சிக் போது அக்காவை வைத்தா டாக்டரா அப்ப ஃபேமிலி டாக்டர் தான் அப்ப நாங்க வந்த இலவச மருத்துவம் எல்லாம் பாப்பீங்களோ மருந்து எல்லாம் ஹூஸ் எல்லாம் போடுவீங்களா இன்ஜெக்ஷன் எல்லாம் சேலையின் போதல் பத்து மட்டும் சேலை என்போதல் பத்து மட்டும் தருவீங்களா குடிக்கிறது சும்மா அது சரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மனிதர்களாக படைக்கப்பட்டுட்டோமே நமக்கு இனி நோயும் அதோட சேர்ந்து இருக்கு இப்ப ஆரோக்கியமா இருக்கும் காலத்துல நோயாளியா போறது அப்படி அப்படி தானே உங்களோட வைத்திய தொழிலும் சும்மா களை கட்டுது அப்படித்தானே இல்லாட்டி டாக்டர் எங்கால சல்லி நாங்க மாதிரி நோயாளிகள் வரணும் உங்கள்கிட்ட

රි වැරිගොල් පැරදින හරි සරයසුනින් තවුලුතම් ඒීළඟට ඔපේ ප්‍රියතම ්‍රීඩ பிரரியத்த கிரீடா கிரிக்கட் சொல்ுவறி என කියබේ තාத்தா නොද කරන්න තාතා රැකියාවකමමගේ තාතා ව්‍යපාරිකයකි නේද சொல்ළ ඔබේ තාතා විිස්වස්ථන ප බස් ගද ට ஆஹ் அப்ப அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்ப அப்பா கேப்பாரு செட் கிளாஸ் போறீங்க மகள் அப்ப ஏன்டா தொழிலுக்கு எப்படி சிங்களத்தால சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க என்ன சொல்லுவீங்க கம்சியா சார் அப்பா சொல்லி இருக்காங்க சார் இப்ப மறந்துட்டு சார் மறந்துட்டுதா தானே மனிதன் மறதியாலும் தானே மனிதன் சும்மா படைக்க படையில மறதியையும் சேர்த்துதான் நமக்கு படைச்சு இருக்கிறாங்க ஞாபகம் மறதி என்ன தூக்கம் வீக்கம் விக்கல் கக்கல் குக்கல் எல்லாம் சேர்ந்துதான் படைச்சு இது சாரி அப்ப அது நியாயம்தான் மறக்கிறது நான் இப்ப சொல்லித்தாரே ஞாபகம் வச்சு கொள்ளணும் சரியா சரி சார் புரட்சி அது இங்கிலீஷால மேசன் சொல்லுவாங்க என்ன மேசன் அப்படிதானே இல்ல சார் காப்பெண்டர் சார் ஆ காப்பெண்டர் ரைட் 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 மரவேலை என்ன சாரி மரவேலை காப்பெண்ட்ரி அப்ப அதுக்கு சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் வடுவா லேசி வடுவாண்ட அந்த மரவேலை செய்யக்கூடியவர்சர் குருபாண்டர் சாதான் நாட்ட ஹதன் நாட்டக்கியா கியலாம் வாக்கியத்துல வாக்கியத்துல எழுதக்குள்ள எப்படி எழுதுங்க அவரு அஹ் அறவேலை செய்யக்கூடியவர் சச்சராவார்ன்றதுக்கு இப்படித்தான் வரும் மகே தாத்தா வடுவேக்கி சரியா இப்படித்தானு சும்மா அற தொழில சொல்லக்குள்ள வடுவான்னு சொல்றது வைத்தியவரையா குருவரையா பிரியதுரா வடுவா அப்படி சொல்றது ஓகேயா இந்த மேசன் பாசுக்கு சொல்றது மேசன் பாசுக்கு சொல்றது சொல்றது பெதரேருவா அது கொஞ்சம் கஷ்டம் என்ன பெதரேருவா அப்ப நல்ல சி சிம்பிளான தொழில செய்யறதால உங்களுக்கு லேசி வடுவா பிரியதுரா வைத்தியவரையா குருவரையா மாதிரி வடுவா அது அது தொழில் இதெல்லாம் கைத்தொழில் எல்லாருக்கும் வர வேலை செய்ய முடியாது இப்ப அப்பாட வேலையை நான் போய் கதிரை செஞ்சா செய்வேன் நான் கதிரை எப்படியோ கதிரை மாதிரி கொண்டு உருவாக்கிடுவேன் அதுல இருக்கிற நீங்க அடுத்த கணம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டி வரும் அதை நான் செய்ய போனா அப்படித்தானே கம்சியா எனக்கு 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 கதிரை செய்ய தெரியாது உண்மையில தெரியாது இருக்க தெரியும் இப்ப நான் இதை அப்பாடை வேலைக்கு நீங்க சைட்ல இருங்க நான் செஞ்சு காட்டுறேன் கதிரண்டு நான் கதை இதையும் சீவி அங்காலங்கால ரெண்டு மூணு ஆணி அடிச்சு ஆஹ் பெரிய நல்ல பாரமான ஒத்தரை இருப்பாட்டினா எப்படி இருக்கும் தொழில் சிரிக்காதா என்கிட்ட கதிரை செய்ய தருவாங்களா உடைஞ்ச கதிரையெல்லாம் அடிச்சு துரத்த மாட்டிங்க வீட்டு ஊர்ல இருந்து அக்கறை பார்த்து இருந்து கடைசிக்கு எங்க எங்க போருமோ தெரியலன்னா அதனால யார் யாரு எந்தெந்த தொழிலில் நிபுணத்துவம் பெற்று இருக்கிறாங்களோ அவங்க அதுல வந்து திறமைசாலிகளா இருப்பாங்க தரமான உற்பத்திகள் அங்க இருந்தா பிறக்கும் பாடல் ஒண்ணு இருக்குண்ணா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே யாரு சொன்னது சொன்னது கரு அந்த கதை தெரியுமா உங்களுக்கு நான் ஒருத்தரை சொல்லி தான் இருக்கிறேன் தெரியுமா கருடான் நாகப்பாம்பு என்ன பாம்பு நாக நாக பாம்பு தானே நல்ல பாம்பு தானே கருடா சரி சரி கருடா நாகப்பாம்பு என்னது அந்த கழுகு ஓகே கழுகு சரிதானே காம்சியா கழுகுக்கு தானே கருடான்னு சொல்லுவாங்க தமிழ்ல கருடர் என்ன செய்வாங்க நாகப்பம் நல்ல பாம்புடா அப்படி கொல்ல விருப்பம் அவங்களோட சாப்பாடு நல்ல பாம்பு தான் கருடாடு சரிதானே ஒரு தடவை ஒரு சம்பவம் நடக்குது கருடார் ஒரு அப்படியே மேல கொண்டிருந்தாரா கீழே புற்றுக்கு மேல ஒரு நாகப்பாம் பாம்பு நல்ல பாம்பு படம் எடுத்து சும்மா ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க என்ன டான்ஸ் காற்று மேல காற்று கீழே காற்று பக்கத்துல சைட்ல அந்த பாட்டை படிச்சு கொண்டு அந்த காலத்துல சரியா காம்சியா அப்ப அந்த கருடர் என்ன செய்யறாரு பார்த்துட்டு அப்படியே வந்து வரக்குள்ள இதை நாகம் பாம்பும் நல்ல பாம்பும் கண்டுருது மேல இருந்து நம்மள பிடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வேப்ப முட்டுறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு கருடர் நம்ம தப்பி நம்ம பொழைச்சம் ஓடுறாச்சாண்டு ஓடுறாரு ஓடி 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 இங்க போறாரு நாக பாம்பு போய் அந்த அப்படி போய் அந்த சிலையில அப்படியே சுத்தி பின்னால அப்படி நிக்கிறாரு நல்ல பாம்பு சேஃப்டிக்கு தெய்வத்திட்ட இருக்கிறாரு இப்ப கருடர் வந்த கருடர் ஆகாயத்திலேயே பிரேக் அடிச்சு நின்றுட்டாரு ஆஹா கடவுள்கிட்ட இருக்கிறாரு கடவுள்கிட்ட போனா நம்ம அவ்வளவுதான் ஆயிடுவோம் அதனால கருடருக்கு நல்ல பாம்பை பிடிக்க சான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நல்ல பாம்பு சிரிச்சு கொண்டு வேலுமான்னு என்னை பிடிங்க பார்ப்போம் நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் அப்படின்னு நல்ல பாம்பு சொல்லுது எனக்கு கருடா சொன்னாரா யாரும் இருக்கும் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்ன அதில் அர்த்தம் உள்ளது என்ன அர்த்தம் நம்ம பாதுகாப்பா இருந்தா ஓகேண்ணா இப்ப பெற்றோர்களோட நீங்க இருக்கக்குள்ள சாரி தனி அங்கங்கே போனால் பேய் பிசாசி பிடிச்சிடாது ஆகவே யாரும் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கு பாதுகாப்பு சேஃப்டியா இருக்கும் சிற்பான் இதெல்லாம் நல்ல ஃபார்ம் இருக்கும் யாரும் தாக்க முடியாது அங்கின்னு அந்த பாதுகாப்புன்றது நல்ல வாங்கும் நல்லா தெரியும் அது இல்லாமல் சும்மா காட்டு மேட்டு மேல அதில் போயிட்டு டான்ஸ் ஆடி நான் சும்மா விடுமா ஆகவே எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் உங்களோட வீடு தான் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களோட அம்மா அப்பா தான் உங்களோட என்னது செகண்ட்ரி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஹெல்த் சயின்ஸில் ப்ரைமரி நீட்ஸ் படிப்பீங்க என்னது பேசிக் நீட்ஸ் இந்த வாட்டர் யா காற்று நீர் உணவு எல்லாம் பேசிக் நீட்ஸ் செகண்டரி நீட்ஸ் ஒன்று இருக்கு இரண்டாம் தர இரண்டாம் தர நிலை தேவைப்பாடுகள் அதுதான் பெற்றோர்களோட அன்பும் அரவணைப்பும் லவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற அறிஞர் சொல்கிறார் யாரு மாஸ்லோ என்ற பேரறிஞர் சொல்கிறார் தேவைகள் கோட்பாட்டை நிறுவிய மாஸ்லோ சோசியோலஜி சைக்காலஜி மாஸ்லோ சொல்றார் படிச்சிருக்கிறீங்களா அது அக்காக்கு அக்காக்கு தெரியும் தேவை கோட்பாடுன்றதுல இருக்கு ஆகவே அந்த அன்பு அரவணைப்பு பாசம் எல்லாம் வீட்டோட இருக்கக்குள்ள எல்லாமே இருக்கும் என்ன அப்ப சிவபெருமான விட்டுட்டு நல்ல அவன் அங்கங்க சுத்தினா கருடர் சும்மா விடுவாரா வரா சொல்றது யாரும் இருக்க முடியதில இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியம் அப்ப என்னது அம்மா ஒரு இல்லத்தரசி அப்பாவை சொல்றோம் அம்மாவை சொல்ல கூடலாமா அம்மா அடுத்த கணம் தும்பு எடுத்து கொண்டு வர மாட்டாங்க பிரச்சனைக்கு ஆஹ் அப்ப அம்மாவை பத்தி எப்படி சொல்லலாம் எனது அம்மா ஒரு இல்லத்தரசி மகே அம்மா குருஹணியாக்க குருஹணியா குருஹணியக்கி குருஹணியாக்குன்னு சொல்லலாம் காம்சியா ஒபே அம்மா முன்னதுக்குறேன் மகே அம்மா குருகணியகி சார் குருகணியகி ரைட் அப்ப இந்த உலகத்திலே மிகவும் சுமையான மற்றும் சுகமான தொழில்தான் சமைக்கிறது முதல்ல இரண்டாம் தவணை முடிஞ்சிட்டுதானே இப்ப மூன்றாம் தவணைக்கு தயாராகிறதால சும்மா கதைக்கலாம் பிரச்சனை நல்ல விஷயங்கள அந்த இல்லத்தரசி அவங்க செய்யற தொழில் வந்து இலங்கை தேசிய இலங்கையில ஒரு நாட்டுட தேசிய வருமானத்துல அந்த வருமான மூலாதாரங்கள்ல சேர்க்கப்படுறது இல்லை அதாவது வருமானத்துல சேர்க்கிறது இல்லை அல்லது அந்த செலவினங்கள்ல சேர்க்கிறது இல்லை உள்நாட்டு உற்பத்தியில சே சேர்க்கப்படாது என்ன காரணம்னா அவங்களோட செய்யற சேவையை வந்து கணிப்பிடையில அது ஒரு நிறுவனத்துல போய் செஞ்சா ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு கிழமைக்கு ஒரு மாத சம்பளம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் தொல் இருந்தாலும் அல்லது அவங்களோட அப்பா வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளவுன்றது ஒரு தீர்மானிக்கலாம் அல்லது ஒரு வேலை அப்படி பொறுப்பெடுத்தா அப்படி மொத்தம் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கன்னு சொல்லுவாங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் இருக்கு அப்போ அம்மா உங்களுக்கு என்ன செய்கிறாங்க உங்களை பெற்றெடுத்து போதாத்துக்கு வருத்தத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்து தாளாட்டி பாராட்டி குளிக்க வைத்து எவ்வளோ சாப்பாடெல்லாம் செஞ்சு உணவு ஊட்டி நோய் வந்த துன்பங்களை பார்த்து தூக்கத்தை தொலைச்சி இப்படியெல்லாம் செஞ்ச அந்த சேவைக்கு என்னைக்காவது யாராவது நீங்களோ பிள்ளைகளோ அல்லது கணவனோ ஒரு சம்பளம் இருந்தாங்க மாச சம்பளம் ஒரு பத்து லட்சம் அப்படின்னு குடுத்துருக்காங்களா கம்சியா எங்கேயாவது எங்களை பகுதியில அங்க இருக்குமா கிரேப்பத்துல கொடுத்திருக்கிறாங்களா ஓமைக்கார் ஏன்னா அம்மா செய்யற சேவைக்கு யாராவது சம்பளம் கொடுத்துருக்கானாங்க சம்பளம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்கிறேன் வீட்டுல செய்யற வேலைக்கு உங்களுக்கு என்னது தாளாட்டி பாராட்டி சீராட்டி எல்லாம் பழுதுலக்கீ விட்டு தலையெல்லாம் வாரி கட்டி சிரட்டச்சடை ஒட்டைச்சடை அப்படி எல்லாம் போட்டதுக்கு எல்லாம் சளி தந்து இருக்காங்க நீங்க குடுத்துருக்கீங்களா அம்மாக்கு ஒற்றைச்சடை போட்டு